சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் 1988 மிக்கைல் டால் வந்து பார்த்திங்கனாக்கா யூஎஸை வந்து விசிட் பண்ணுறாரு. அப்போ விசிட் பண்ணும்போது ஒரு சைமல்டேனியஸ் எக்ஸிபிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறாங்க அவரை வச்சு. ஸோ அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு 30-40 பிளேயர் வந்து விளையாடுறாங்க. அதில் ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் மில்லர் அப்படிங்கிற ஒரு பிளேயர். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து பர்டிகுலராக வந்து இதை பேசுகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக் மில்லர் வந்து இங்கே வெளிப்படுத்திருக்கிறாரு. அதாவது நீங்கள் ஜென்ரலாக வந்து தால் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, அதாவது நம்ம தியாக தாக்குதலின் தலைவன், ஆறு தியாகத்துக்கான ஒரு ஒரு அதாவது தியாகம் அப்படின்னாலே நம்ம தால் தான் ஞாபகம் வரும், தாள்னாலே தியாகம் தான் ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி அதாவது சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயம், அவர்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை வந்து பார்த்திங்கனாக்கா அந்த என்ன சொல் டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தொடர்ந்து நல்ல நல்ல மூவாகவே வந்து பார்த்திங்கன்னா விளையாடிக்கிட்டு இருப்பார். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த கேமை வந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு அவர் சப்ஸ்கிரைபர். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்தது. கேமை ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கேமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் நம்ம சேனல் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு வீடியோக்கள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு சேனலில் போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு இப்போவே ஒரு லைக் போட்டிருங்க. ஸோ வித் ஒயிட் பீசஸ் மிக்கைல் டால் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு ஆஸ் யூஷுவல். ஜாக் மில்லர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேம் விளையாடுறதுக்கு விரும்புகிறாரு. ஸோ ரொம்ப டாக்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா. ஸோ அதாவது மிக்கைல் டால் கிட்ட நீங்கள் எந்த ஓப்பனிங் விளையாடினாலுமே டாக்டிக்கலாக தான் இருக்க போது, பட் E5 விளையாடுனா டாக்டிக்கல் ரிச் பொசிஷன்ஸ் அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ நைட் F3 Nc6 பிஷப் C4 இட்டாலியன் ஓப்பனிங் விளையாடுறாரு. அவர் 2 knights டிஃபென்ஸ் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் வந்து டால் வந்து பார்த்திங்கன்னா Pawn to D4 ஆடுறாரு. ஸோ Pawn to D4க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா D6 விளையாடுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மேக்ஸ் லேங் அட்டாக் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கனாக்கா லைக் 2 knights டிஃபென்ஸ் ஓப்பன் வேரியேஷன் இப்படி பல பேர்கள் உண்டு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மேக்ஸ் லேங் அட்டாக்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்போஷன் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ D4க்கு அப்புறம் அவர் வந்து D6 விளையாடிடுறாரு. பட் ஜென்ரலாக நீங்கள் பிளாக் பிளேயராக இந்த பொசிஷன் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக இந்த பானை வெட்ட முடியும். ஸோ வெட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட்டுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நைட்டை கிக் பண்ணுறது, அப்போ D5 கேம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம வெட்டுறதுனா வெட்டலாம், இல்லை பிஷப் வச்சு பின் பண்ணலாம். ஸோ கேம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும், ஈக்குவலான ஒரு கேம் தான். அதே மாதிரி நம்ம கேஸ்லிங்கும் பண்ணலாம். கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் பிளாக் வந்து தைரியமாக இந்த பானை வெட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வெட்ட முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வேரியேஷன். இப்போ மாடர்ன் மாஸ்டர்ஸ்லாம் இந்த ஓப்பனிங்கில் ரீசெண்டாக கூட யாரோ வந்து ஒரு கேம் ஆடிருந்தாங்க. ஸோ ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ Rook E1 அதனால தான் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா இந்த வேரியேஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ Pawn to D5 விளையாட முடியும். Bxd5 ஆடினீங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக Bxd5 ஆட முடியும். ஸோ டாக்டிக்கலாக ஸோ Qxd5க்கு அப்புறம் நம்ம Nc3 ஆட முடியும். ஸோ அந்த பின்டு பீஸை வந்து ஃபர்தராக நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிஷப் சாக் பண்ணிவிட்டேன். ஸோ குயின் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குன்றதுனால இங்கே ஒரு பின் போயிட்டுருக்கு, இங்கே ஒரு பின் போயிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் குயினை நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம Nxe4 ஆட முடியும். டிஸ்கவரி வர மாதிரி தெரியும், பட் பிஷப் E6க்கு அப்புறம் குயின் சைட் கேஸ்லிங் இமீடியட்டாக பண்ண முடியும். பிளாக்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிஷப் பேர் ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்குது, ஆக்டிவான குயின் போஸ்ட், நேச்சுரலான நைட் டிஃபென்ஸ். ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்குக்கு ஓகே தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பான் கூட ஒரு அப்பில் இருப்பார். ஸோ கோயிங் பேக் ஆல் த வே ஹியர் 4th மூலை ஒன்ஸ் டால் விளையாடினவங்கள இந்த பானை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறீங்கன்னா தாராளமாக வெட்டலாம், இன்னொரு பானையும் வெட்டலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நம்ம அதை சொல்லியிருந்தோம். D6 விளையாடிட்டு அந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப நேச்சுரலான மூவ். இங்கே வந்து அவர் பார்த்திங்கனாக்கா பொசிஷனை வந்து ஏன்னா தால் வந்து எப்போவுமே பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணுறது தான் விரும்பாரு. ஸோ பொசிஷனை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, Nxe4 ஆடுறாரு. இந்த இடத்துல நைட் வந்து அன்டிஃபரண்டாக இருக்குது. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நிறைய வீடியோ பாஸ் த மூமெண்ட் வரப்போகுது இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா வந்து இருக்குது, ரெண்டு ஐடியா இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு ஐடியாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். பட் தால் வந்து பார்த்திங்கனாக்கா அவருடைய ஸ்டைலில் நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா டால் மாதிரி நீங்களும் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குயினை வந்து D5 வச்சு இந்த மாதிரி ஃபோர்க் பண்ணுவோம். இந்த ஃபோர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிஷப் E6 இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன். இன்ஃபேக்ட் பிளாக்குக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது ஆக்சுவலாக, ஏன்னா ரெண்டு பீஸை கம்ஃபர்டபுளாக டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படி ஒரு வேரியேஷன் இருக்குது. ஆனால் தால் என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப் F7 வந்து விளையாடுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கேஸ்லிங் ரைட்ஸ் வந்து இழக்கிறாரு. ஸோ குயின் டு D5 செக், பிஷப் E6 டெவலப் பண்ணதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் E4 வந்து விளையாடுறாங்க. ஸோ குயின் டேக்ஸ் E4க்கு அப்புறம் மில்லர் வந்து பிஷப் E7 டெவலப் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நிறைய கேமில் நீங்களே உணர்ந்துருப்பீங்க, ஒரு சின்ன டாக்டிக்கல் எரர் பண்ணதுக்கப்புறம் இல்லைனா வந்து ஒரு பிசியை விட்டதுக்கப்புறம் கூட உங்கள் ஆப்போன் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டம் தான் இது. இதுக்கப்புறம் மில்லர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக ஆடுவார். ஸோ கேசல் பண்ணிடுறாரு டால், Pawn to D5 அட்டாக்கிங் த குயின். ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
தாராளமாக அந்த பானை வெட்டுறதுனா வெட்டலாம், பட் அவர் வந்து குயினை போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குயின் போஸ்ட் அட்டாக் பண்ணோடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா குயினை டி3ல ட்ராப் பண்ணுறாரு. பெட்டர் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின் F4 செக்கு, பட் தால் வந்து பார்த்திங்கனாக்கா குயினை வந்து D3ல வச்சுக்கிறாரு. இதுவும் வந்து ஒரு ஆக்டிவான ஒரு போஸ்ட் தான். ஸோ குயின் D7 டெவலப் பண்ணிடுறாரு. இப்போது ஆர்டிஃபிஷியலாகவே ரூக்கு கேஸ்லிங் பண்ண போகிறாரு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா ரூக்கும் கனெக்ட் ஆயாச்சு. ஸோ ரூக்கு E1, ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படினா அவர் வந்து ஒரே ஒரு பான் மட்டும் டவுனாக இருக்கிறாரு. ஸோ ரூக் E1, ரூக் A F8, அண்ட் தென் நைட் C3. ஸோ நைட் C3க்கு அப்புறம் சிம்பிளாக வந்து கிங்கை E8ல ட்ரா பண்ணி ரூக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனெக்ட் பண்ணிடுறாரு. ஒரு ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங்கும் இங்கே வந்து பண்ணிடுறாரு. ஸோ நைட் டு G5 வந்து போகிறாரு டாலு. நைட் டு G5க்கு அப்புறம் அந்த பானை வந்து இந்த பிஷப்பை வந்து வெட்டுறதுக்கான முயற்சி, ஜஸ்ட் இந்த ஒரு பானை வின் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. இந்த இடத்துல அவ்வளோ அற்புதமான ஒரு டாப் ரெக்கமெண்டட் மூவ் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறாரு, கவுண்டர் அட்டாக்கிங் மூவ், தட் இஸ் பிஷப் டு C5 த்ரெட்னிங் டு டேக் ஆன் F2. ஸோ டிபிக்கலாக வந்து தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஸோ சாக்ரிஃபைசஸில் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ராஜா அப்படின்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய த்ரெட்டை விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நைட் டேக்ஸ் E6 வந்து ஆடுறாரு. இந்த இடத்துல ஒரு டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னென்னா அவர் ஆனால் சரியான முறையில் ஃபாலோ அப்பும் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூவோ என்னமோ வந்து மிஸ்டேக் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மில்லர் வந்து என்ன செய்கிறாரு, பிஷப் இன்டு F2 செக் விளையாடுறாரு. கிங் H1, பிஷப் டெக்ஸ் E1. ஸோ இந்த பிஷப் டெக்ஸ் E1க்கு அப்புறம் பாருங்கள், டாலோடைய குயின் சைடில் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. இதே நம்ம வந்து சம்மந்தமே இல்லாமல் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து பிளாக் வந்து பெட்டராக விளையாடுறதுக்கான காரணமே இந்த பேக் ரேங்கில் இருக்கக்கூடிய விஷயனால தான். இந்த ரூக் வந்து ஓப்பன் ஃபைலில் இருக்குது. ஸோ இந்த குயின் மட்டும் இல்லை அப்படின்னா ரூக்கை வந்து F1 வச்சா செக்மேட்டு. இந்த டாக்டிக்கல் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அவர் ராணி தியாகம் கூட பண்ணுவார், அதாவது ஆப்போனண்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மூஸை அவர் தொடர்ச்சியாக கண்டுபிடிக்க போகிறாரு. ஸோ ஐ திங்க் பிஷப் டெக்ஸ் E1க்கு அப்புறம் அவர் டால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நைட் டெக்ஸ் F8 ஆடுறாரு. இந்த இடத்துல சரியான மூவ், ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் ஆக்சுவலாக இருக்குது ஒயிட்டுக்கு, ரொம்ப மேபி இமீடியட்டாக வின்னிங் சான்சஸ் கூட சொல்லலாம். இங்கே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். ஆக்சுவல் தால் வந்து தப்பாக ஆடிருக்கிறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலி இது கிளாசிக்கல் தான் ஆடிருக்காங்க சைமுல, பட் இருந்தாலும் 30 பேர் கூட விளையாடுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நைட் எக்ஸ் F8 ஆடிடுறாரு, ஓகேங்களா. பட் அதுக்கு பதில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப டாக்டிக்கலான ஒரு ஐடியா, நைட் எக்ஸ் D5. ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டை வந்து வெட்ட முடியாது, சிம்பிள் ஃபோர்க் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அல்லது இந்த நைட்டை வெட்டிங்க அப்படின்னா இந்த நைட் போய்ட்டு ஃபோர்க் பண்ணிட்டுரும். ஸோ இந்த காரணத்தினால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து குயின் டெக்ஸ் D5 நம்மளால் ஆப்வியஸாக ஆட முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத தடவை உங்களுக்கு நான் இந்த பொசிஷனை காமிக்கிறேன். இதே மாதிரி ரிப்பீட்டிவாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கோயிங் பேக் இந்த கேம், இந்த டாக்டிக்கல் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா தால் வந்து பண்ணலை. அதுக்கு பதில் அவர் சிம்பிளாக வந்து எக்ஸ்சேஞ்சை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ ரூக்கை வெட்டிட்டுக்கப்புறம் ரூக்கை வந்து கேமுக்குள்ள வந்து திரும்ப அதே மாதிரியான பிரச்சனை வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து இப்போது திரும்ப ஈக்குவல் ஆகிடுது. இன்ஃபேக்ட் பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டராக இருக்கிறார். ஸோ இங்கே என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து பிஷப் G5 வந்து போடுறாரு. ஸோ பிஷப் G5 போட்டுட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து வெட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. பட் இந்த இடத்துல ஆக்சுவலாக நைட் டெக்ஸ் D5 வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ரூக் வந்து இங்கே வந்தாச்சு அப்படிங்கிறதுனால டேரெக்டாகவே அவர் நைட்டை வந்து வெட்டிடுவார். ஸோ குயின் டெக்ஸ் D5 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் F1 மேட். அதனால் என்ன பண்ணுறாரு, பிஷப் G5 போட்டுட்டு இந்த பிஷப்பை வந்து வெட்டலாம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து ஈடுபடுறாரு. ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கவர்ட் அட்டாக் மாதிரி பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்ச்சியாக வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா நைட் டு B4 விளையாடுறாரு. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குயினை டிஃப்ளெக்ஷன் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா குயின் வந்து இந்த லைட் ஸ்கொயர் டயகனல் வந்து ஓடியாச்சு அப்படின்னு சொன்னாக்கா ரூக் F1 இஸ் மேட், ஓகேங்களா. அதனால் நைட் B4 வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான ஒரு நகர்வாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ குயின் E2 வந்து ட்ரை பண்ணுறாரு, ஜஸ்ட் ஸ்டேயிங் ஏன்னா இந்த டயகனல்லே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டே பண்ணுறாரு. அகெயின் நைட் டேக் C2, பிரில்லியன்ட் மூவ் கண்டிப்பாக இது. ஏன்னா உங்களால் வந்து வெட்ட முடியாது, திரும்ப செக்மேட் இருக்குது. பட் இந்த இடத்துல டால் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா ஒரு ரூக் குயினை வந்து அவர் அட்டாக் பண்ணுறாரு. லைக் பானை வந்து புஷ் பண்ணிவிட்டு வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல அவர் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த இடத்துல நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸ் லைக் E6 வந்து கேம் ஆடிருக்காரு, பட் குயின் டெக்ஸ் E2 ரொம்ப சிம்பிளான மேட்டு. அகெயின் அண்ட் அகெயின் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அல்லது நம்ம ரூக் டெக்ஸ் E1 விளையாடுறோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா நைட் டெக்ஸ் E1 அதுக்கு குயின் டெக்ஸ் E1 அண்ட் தென் பான் டு D4 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை விட இது பெட்டர். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஓப்பன் பொசிஷன் அப்படிங்கிறதுனால. இந்த நிலையில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பெட்டராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் கேமில் வந்து E6 ட்ரை பண்ணி குயினை வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இங்கே ரூக் அட்டாக்ல இருக்கும். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா குயின் டு D6 வந்து விளையாடுறாரு. இது வந்து சரியான மூவ் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ சரியான மூவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குயின் டு C6. ஐடியா வந்து சம்டைம்ஸ் லேட்டர் வந்து நம்மளால் வந்து இங்கே C3 வந்து 2 டைம்ஸ் வெட்ட முடியும். ரெண்டாவது
இந்த பான் வந்து நம்ம வந்து புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டயகனலும் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிடும் ஆக்சுவலாக கிங்கோட பொசிஷன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூக் டெக்ஸ் E1 ரூக் டெக்ஸ் E1 வந்து விளையாடுறோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணாலும் நைட் டெக்ஸ் E1 அண்ட் தென் குயின் டெக்ஸ் E1 பான் டு D4 ரொம்ப ரொம்ப நிலைமை வந்து மோசமாக இருக்குது ஆக்சுவலாக ஒயிட்டோட நிலைமை. அல்லது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவான ரூக் டு D1 விளையாடணும் அப்படின்னாக்கா திரும்பவும் நம்மளால் வந்து பான் டு D4 ஆட முடியும், நைட் டு E4 ஆக்சுவலாக நைட் டு E4 விளையாட முடியாது. ஏன்னா பிளண்டர் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களால் கேப்சர் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த சேம் ரீசன் ரூக் F1 செக்மேட். ஸோ அதனால் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஆக்சுவலாக குயின் C6 வாஸ் த ஐ திங்க் அது மட்டும்தான் ஸ்ட்ராங்கான மூவ், அது ஒன்லி மூவ் டு ஸ்டே இன் த கேம். பட் அவர் என்ன செஞ்சிடறாரு குயினை வந்து D6 வச்சு ஒரு வேல்யூபிளான ஒரு டெம்போ வந்து லாஸ் பண்ணுறாரு. இந்த காரணத்தினால ஒயிட் வந்து நைட் டு B5 அதாவது தால் வந்து நைட் B5 விளையாடி குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இங்கே குயினை மட்டுமே அட்டாக் பண்ணல, அவர் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மேட்டிங் பேட்டர்ன் வந்து இங்கே உருவாக்கியிருக்கிறாரு. குயின் ரொம்ப தொலைவு போக முடியாது, ஏன்னா நைட்டை வந்து C7 வச்சோம் அப்படின்னா செக் மேட் ஆக்சுவலாக உங்களுக்கு கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயரே கிடையாது பாருங்கள். அந்த காரணத்தினால அவர் வந்து குயின் E5 வைக்கிறாரு, ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு டால்கிட்ட. ஸோ கவுண்டர் அட்டாக் மாதிரி ஆக்சுவலாக அது. ஓகே நீ நைட் C7 லேண்ட் பண்ணி நம்ம என்ன செக் மேட் பண்ண போகிறீங்களா, ஓகே நான் குயினையே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு லோ ரேட்டட் பிளேயர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக விளையாட முடியுமா, இவ்வளோ பர்ஃபெக்டான மூவ்ஸை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் இந்த மாதிரி ஒரு டேமேஜான ஒரு கிங் ஸ்ட்ரக்சரை கிங்கை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக கேஸ்லிங் பண்ணிவிட்டு கிவ் அப் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், ஐ திங்க் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம வந்து மனநிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மென்டாலிட்டி. ஸோ H4 இந்த இடத்துல இந்த பேக் ரேங்க் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்குன்றதுனால தான் இந்த பிரில்லியண்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் என்னால் என்ன சொல்கிறது இதுக்கப்புறமும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, குயினை மட்டும் அவர் தேகம் பண்ணுறதுக்கு பார்க்கல, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வெட்ட பார்க்குறாரு. பிஷப் வெட்டிட்டா மேட்டு கிடையாது இல்லையா, ஸோ ஒயிட் வந்து கேம் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ அதனால் அவர் வந்து பார்த்திங்கன்னாக்கா டால் சரியான நேரத்தில் சரியான மூவ் வந்து கண்டுபிடிக்கிறாரு, அதுதான் வந்து H4. ஸோ H4க்கு அப்புறம் அவர் வந்து குயின் G3 வந்து விளையாடுறாரு. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், பட் இருந்தாலும் குயின் டெக்ஸ் E5னா ரூக் F1 வந்து மேட் இருக்குது, அதனால தான் விளையாட முடியாது. இன்னமும் தாலோட ரூக்கும் அட்டாக்ல தான் இருக்குது. ஸோ H4 ஆடிட்டு கிங்கோட எஸ்கேப் ஸ்கோர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. நவ் த ரியல் த்ரெட் இஸ் டு டேக் த குயின். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, குயினை வந்து G3 வச்சு இந்த டயகனல கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா தால் வந்து ரூக் டு D1 வந்து விளையாடுறாரு. ஸோ ரூக் டு D1 அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குயினை வந்து நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நைட் டு C7 வந்து செக் மேட். ஸோ குயின் G3 வந்து ட்ரை பண்ணுறாரு, அடுத்து ரூக் டு D1 ரூக்கை சேவ் பண்ணிடுறாரு. ஸோ ரூக் ஆக்டிவான ஒரு போஸ்ட்டுக்கும் கொண்டு வராரு, மேபி ரூக் டு D3. ஸோ ஜஸ்ட்டு குயினோட பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ளெக்ஷன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா திரும்ப நம்மளால் வந்து செக்மேட் பண்ண முடியும், நைட் டெக் C7 செக்மேட். ஸோ இங்கே ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு, ஆனால் அந்த மூவ் நீங்கள் பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது கேம், அவ்வளோதான் தால் தோக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஆக்சுவலாக. ரூக் டு F2 ரொம்ப அன்பிலீவபிளான ஒரு மூவ். பட் இந்த இடத்துல டால் வந்து தன்னுடைய வேலையை காமிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணுங்கள், டால் மாதிரி நீங்கள் விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டால் இந்த இடத்துல எப்படி இந்த மேட்டை வந்து பாதுகாத்துருப்பார் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவர் விளையாண்ட மூவ் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் தான் எப்போவுமே குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம், நீங்களாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவர் குயினை வந்து அவர் திரும்ப அவர்கிட்டே கொடுக்குறாரு. குயின் டேக்ஸ் F2 சேம் ரீசன், உங்களால் வெட்ட முடியாது, நைட் டேக்ஸ் C7. ஸோ ஆக்சுவலாக கேமில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பால் வெட்டிடுறாரு, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயரை வந்து பாதுகாக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ரூக் டெக்ஸ் D5 த்ரெட்னிங் மேட் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ இந்த குயினால் ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள். இந்த மூணு பீஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கிங்கு சென்டரில் மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த காரணத்தினால அவர் குயினை கொடுத்தே ஆகணும், அதர்வைஸ் கேமை சேவ் பண்ண முடியாது. ஸோ குயின் டெக்ஸ் H4 விளையாடுறாரு, பிஷப் இன்ட் H4, பிஷப் இன்ட் H4, நைட் டெக்ஸ் E7 செக், கிங் F8. ஸோ இந்த புயல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஓஞ்சாச்சு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ ரூக் F5 செக், பிஷப் F6 அண்ட் தென் ரூக் டு D5, ரூக் டு D5க்கு அப்புறம் A5க்கு அப்புறம் ரூக்கை 7th ரேங்கில் போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறம் நைட் B4 வராரு, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து கேமுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி. இந்த இடத்துல ரூக்கை F7 செக் வச்சு கிங் G8 போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு அன்பிலீவபிளான ஒரு மூவ், ரூக் டேக்ஸ் F6 செக், சாரி நாட் செக், ரூக் டேக்ஸ் F6. ஏன் இதை செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிஷப் ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ இருந்தால் தானே இரிட்டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இங்கே நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கொயரை கார்ட் பண்ணுது, பானை புஷ் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் கார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ குயின் பண்ணும்போது கிங் இங்கே வந்தாலும் நமக்கு நைட்டோட சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதனால் அவர் இந்த மாதிரி ரூக்கையும் சேக் பண்ணிடுறாரு. அவர் ஆக்சுவலாக வெட்டலை, நீங்கள் வெட்டியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் பான் வந்து பார்த்திங்கன்னா E7 அண்ட் தென் கிங் G7 அண்ட் தென் குயின் எடுத்துக்கலாம்.
ஸோ நைட் C6 ட்ரை பண்ணுறாரு, பட் அதுக்கப்புறம் ரூக் F7 ஆடுறாரு. ரூக் F7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் G6 ட்ரை பண்ணுறாரு, பட் தென் இந்த பொசிஷனில் வந்து E7 விளையாடுறாரு. E7 விளையாண்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து டிசைன் பண்ணிடுறாரு. இதுக்கான முக்கியமான காரணம் அகெயின் அகெயின் சேம் ரீசன் தான், நீங்கள் கிங்கால் வந்து வெட்டும்போது நம்ம குயின் எடுத்துக்கலாம், இது ஒரு காரணம். அதேமாதிரி இந்த இடத்துல அவர் G6 விளையாடின போது டால் சீக்கிரமாகவே வந்து கேமே முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ஃபைனலான ஒரு மேட்டிங், பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது, இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த காமிக்கிறேன். பட் E7 வந்து ஆடிடுறாரு, பட் அதுக்கு பதில் அவர் ஜஸ்ட் ஒரு காமான ஒரு மூவ், அதை குவாட் மூவ்னு சொல்லி சொல்லுவாங்க செஸ்ல, அமைதியான ஒரு மூவ் Nd5. எனி எந்த மூவானால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பிளாக்குக்கு ஆக்சுவலாக நீங்கள். ஸோ மேபி நீங்கள் கிங் மூவை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மூவ் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நைட்டியே சேலஞ்ச் பண்ணுறோம், சும்மா ஏதோ ஒரு மூவ் வச்சா கூட நைட் F7 செக், கிங் கோஸ் டு கார்னர் அண்ட் தென் த பியூட்டிஃபுல் அரேபியன் மேட்டை நீங்கள் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த அனலைசிஸ் ப்ளஸ் தால் எப்படி விளையாடினாரு, இல்லை மில்லர் எப்படி தாளை வந்து தாக்குனாரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து மில்லருக்கு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை தான் நம்ம வந்து கொடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே அது பிஷப்ட்டு F7 ஆடினவுடனே நம்மளாம் முடிவு பண்ணியிருப்போம், போச்சுடா நம்ம பொசிஷன் போச்சு, கிங்கு சென்டரில் இருக்குது, எப்படி தால் கூட எப்படி விளையாடப்போம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஆனால் அவர் விளையாடின விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களும் வேந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி நானும் இந்த கேம் என்ஜாய் பண்ணணும் அதேமாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எல்லா இடத்துலையும் பாஸ் த வீடியோ அந்த மொமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணி கரெக்டான அந்த டாக்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மிக்கேல் டாலோடைய பிளேலிஸ்ட் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும், அதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேம் மேலே நான் போட்டிருக்கேன், எல்லாமே இந்த மாதிரி கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ பிடிச்சதை நீங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.